ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேதார்நாத்தில் 5/11/2021 அன்று பேசியதின் தமிழாக்கத்தை வெளியிட்டிருந்தேன். கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொளியை வெளியிடும் பொழுதே பல முறை நான் சொல்லிவிட்டேன், இதை பார்த்து ஆத்திரப்படுபவர்கள் இந்த சேனலை பார்க்காம இருங்கன்னு சொல்லிட்டேன். பல முறை சொல்லியாகிவிட்டது ஆத்திரப்பட்டு பலன் இல்லை என்று. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? 5ஆம் தேதி ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் 15 கோவில்களிலே பாஜகவினர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கேதார்நாத்தில் பேசியதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக ஒரு பெரிய டிவி ஸ்கிரீனை வச்சுண்டு ஸ்பீக்கர் செட்டெல்லாம் வச்சுண்டு ஸ்ரீரங்கம் கோவில் உட்பட 15 கோவில்களிலே கோவிலை ஒரு அரசியல் கூடாரமாக ஆக்கி இவர்கள் பாஜகவினர் ஆன்மீகவாதிகள் என்று காட்டுவதற்காக கோவில் வளாகத்தை உபயோகப்படுத்தினார்கள். கோவில் என்பது ஒரு புனிதமான இடம், சினிமா தியேட்டர் கிடையாது. அந்த கோவில்களிலே வேதங்களிலிருந்து வந்த ஆகமத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட கோவில், பெருமானுக்காக இருக்கும் அந்த கோவிலிலே பெருமானுக்காக பல மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பெருமான் அங்கே எழுந்தருளி பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக விஸ்தாரமாக அதை சில பல கோவில்களில் கட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் கோவில் அதிலே மிகவும் பெரிய கோவில், உலகிலேயே மிகவும் பெரிய கோவில். இந்த கோவிலில் நிறைய இடம் இருக்குன்றதுக்காக அரசியல் மீட்டிங்கை கோவிலுக்குள்ளே வச்சா என்ன அர்த்தம்? இது செய்தது சாதாரணமான பிஜேபியோடைய கடை தொண்டர்கள் அல்ல, பிஜேபியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை. இது குறித்து நான் வெளியிட்ட காணொளிக்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு தாறுமாறாக தரம் கெட்டு பலரும் என்னை விமர்சித்தார்கள். அவர்களுடைய விமர்சனம் நம்மை ஒன்றுமே செய்யாது, நம்முடைய செயல்பாடுகளுக்கு அது எந்த விதத்திலும் தடையாக இருக்காது. ஆனால் இவர்கள் செய்ததை நியாயப்படுத்தி திரு அண்ணாமலை நிருபர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது இதை போலவே மீண்டும் மீண்டும் நடத்துவோம் என்று சொல்லியிருப்பது மிகவும் வருத்தமான விஷயம். ஒரு மாநில தலைவர், அரசியல் கட்சி தலைவர், எல்லோராலும் தமிழகத்திற்கு விடிவெள்ளி என்று எதிர்பார்க்கக்கூடியவர் ஒரு கோவிலுக்குள்ளே இப்படி நான் மீண்டும் செய்வேன் என்று சொல்வது கோவிலுக்கு மேலே அவருக்கு இருக்கும் அக்கறையும் வெறுப்பையும் தான் காட்டுகிறதே ஒழிய அவருக்கு இருக்கும் ஆதங்கத்தை காட்டவில்லை. சரி, இதற்கு சட்டப்படி நாம் நடவடிக்கை எடுத்து விட்டோம், காவல்துறையில புகார் கொடுத்தாகிவிட்டது, அவர்கள் அதை சட்டப்படி அணுகுவார்கள். ஆனால் மக்கள் மன்றத்திலே இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னவென்றால், பாரத பிரதமர் என்ன பேசினார் என்றே தெரியாமல் எல்லோரும் இதை ஆன்மீக சொற்பொழிவு என்று சொல்கிறார்கள். அதற்காக இது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, இது ஆன்மீக விஷயம் அல்ல, அப்படியே சொற்பொழிவாக இருந்தாலும் அது கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஏனென்றால் கோவில் பகவானுக்கான இடம், ஆகமங்களில் சொல்லப்பட்டது மட்டுமே அங்கே நடக்க வேண்டும், மற்ற விஷயங்களுக்கு அங்கே இடமில்லை, இது சாஸ்திரமும் சொல்கிறது சட்டமும் சொல்கிறது என்பதை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே இந்தி தெரியாது போடா அப்படின்னு பல கட்சிகள் இருக்கு. அந்த கட்சியோடு இந்த பாஜகவும் சேர்ந்து கொண்டு அவர் என்ன பேசினார் என்றே தெரியாமல் ஒரு 2-3 பாஜகவுடைய அபிமானிகளை கேட்டேன், பிரதமர் என்ன பேசுறார், ரொம்ப நல்லா பேசினாருங்க. என்னையா பேசினார், ரொம்ப நல்லா பேசினாருங்க. என்ன பேசினார், அதான் சொல்றேனே, ரொம்ப நல்லா பேசினாருங்க. ஆதிசங்கரர் பத்தி ரொம்ப நல்லா சொன்னார். என்ன சொன்னார், அதான் சொல்றேனே. இப்படியே பேசிட்டு இருந்தா அப்ப அவர்களுக்கு புரிதலே இல்லாமல் ஏதோ ஒன்றை மட்டும் ஏதோ காரணத்திற்காக, என்ன காரணம்னே கூட தெரியாம அதை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எதற்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அதனால அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தமிழாக்கம் செய்யலாம் என்று தமிழாக்கம் செய்தால் கிணறு வெட்ட பூதம், நான் என்ன செய்ய, முதலிலேயே ஆரம்பத்திலேயே செய்த தவறை உணர்ந்து இனி இந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டிருந்தால் சரியாக போயிருக்கும். ஆனால் மீண்டும் செய்வோம் என்று ஆணவத்துடன் கூறி மற்ற கட்சிகளும் கோவிலுக்குள்ளே தங்கள் கட்சி கூட்டங்களை நடத்துவதற்கு ஒரு முன்னுதாரணமாக பாஜக இருப்பதை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். எந்த ஒரு கட்சி செய்திருந்தாலும் அது தவறு. கோவில் உங்களுடைய அரசியல் கூடாரம் இல்லை, இது நாட்டு அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது. இதை எந்த அரசு செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஒரு அரசு அதை செய்தால் அதை கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும், உங்களுக்கு பிடிக்காத அரசு அதை செய்தால் கோபுரத்தின் மீளே இருந்து கத்த வேண்டும் என்று நீங்கள் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம். எனக்கு எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றுதான், ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல்வாதிகள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். தங்களுக்கு ஓட்டு வேண்டும் என்றால் யாரை வேண்டுமானாலும் கவிழ்த்து விடுவார்கள். சமீபத்திலே ஏழை விவசாயிகளின் நம்பிக்கையிலே மண்ணை அள்ளி போட்டது போல உலகமே விவசாயிகளுக்கான ஆதரவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லியிருந்த பொழுது அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. விவசாயிகளை
கன்வின்ஸ் பண்ண முடியலையா? அதாவது அங்க ஒரு 1000 பேர் அங்க இருக்காங்க, அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் எக்கடு கட்டு போனா என்ன, எனக்கு ஓட்டு தான் முக்கியம்னு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னது. இப்படித்தான் அவர்கள் எல்லாம் நம் கோவில்களை இவர்கள் நாசம் செய்தது போதும். முன்னவே சொன்ன வேதாரண்யத்தில் 2400 ஏக்கருக்கு வருஷத்துக்கு ₹4000 கொடுக்கிறார்களான்றது கூட தெரியாது. அதுவும் இது மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கோவிலை எங்கே காக்க போகிறார்கள் என்பதை நீங்கள் முதலே புரிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த தமிழக பாஜக செய்த சாஸ்திர விரோதமான சட்ட விரோதமான செயலை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமரின் பேச்சை தமிழாக்கம் செய்தேன். கிணறு வெட்ட பூதம் அங்க ஒரேடியா தப்பு. அது மொத்தம் மொத்தம் அது அரசியல் கூட்டம் தான். பிரதமர் என்ன சொல்வார், அரசியல் கூட்டம் தான் முன்வார். சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, அண்ணாமலை கோவிலுக்கு உள்ளே உட்கார்ந்து கேட்டது தவறு என்றால் பாரத பிரதமர் பேசியது தவறு இல்லையா அப்படின்னு ஒரே மேதாவி மாதிரி கேட்கறதா நினைப்பு. அங்க பாரத பிரதமர் திறந்த வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன வேணாலும் பேசலாம், அவர் அரசியல்வாதி, அரசியல் பேசுவார், அதுல யாரும் தவறு சொல்லல, அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள், அதுல எனக்கு ஒன்னும் கவலை இல்லை. ஆனா அந்த பேச்ச ஆன்மீக பேச்சுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுலதான் குறை. அடுத்த கட்சிக்கு கோவிலுக்குள்ளே கட்சி கூட்டம் போடுவதற்காக வழிவகுத்தீர்கள் பாருங்கள், அதான் குறை. இதெல்லாம் உங்க கண்ணுல காதுல கேட்கவே கேட்கலன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய தலையெழுத்து. ஷூ போட்டு பேசுறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட. இவர்கள் பாஜகவுடைய எதிர்கட்சியா ஆதரவான எனக்கு தெரியல. சில பேர் கமெண்ட்ல எழுதுறாங்க, மோடி ஷூ போட்டு பேசுறாரு, அது ஒண்ணு நீங்க சொல்லு. திரும்பியும் சொல்றேன், அவர் திறந்த வழியிலே பேசுகிறார். அங்கே அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதற்கு அவருக்கு சுதந்திரம் உண்டு, நாட்டிலே அதற்கு எதுவும் தடை இல்லை. ஆனால் கோவிலுக்குள்ளே பிரதமராக இருந்தாலும் அவர் அரசியல் பேசக்கூடாது என்பது சட்டம். அவர் சாஸ்திரத்தை மதிக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சட்டத்தை மதிக்கிறேன் என்று சத்திய பிரமாணம் செய்தவர், சத்திய பிரமாணம் செய்து பிரதமராக ஆகியிருக்கிறார். அதனாலே அவர் மதிக்க வேண்டும். அவர் அதனால பாரத பிரதமர் பேசியதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியை கோவிலுக்குள்ளே ஒளிபரப்பு செய்துவிட்டு இது பின்னால அறநிலையத்துறை ஏற்பாடு செய்தது என்று ஒரு பொய்யை வேறு சொல்லி திமுக அரசின் பின்னாலே ஒதுங்கி கொண்டு ஒளிந்து கொண்டு போகிறது தமிழக பாஜக. ரெண்டு பேரும் கூட்டாளிகள். இந்த கோவிலை நாசம் செய்வதிலே திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எல்லாமே ஒரே குட்டையில் ஊறுறது மட்டும்தான். அவர்கள் அவர்களுக்கு தெரிந்தது போலே அவர்கள் கோவிலை நாசம் செய்கிறார்கள். இவர்கள் இவர்களுக்கு தெரிந்தது போலே கோவிலை நாசம் செய்கிறார்கள். எல்லாரும் அதோ போராம்பார் திருட அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட திருடறதுக்கு தான் பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால இப்போ வந்து பிரதமர் பேசிய பேச்சு தமிழாக்கம் செய்கிறேன். தமிழாக்கம் செய்யும் போது அவர் அதில் தப்பு அர்த்தம் சொன்னால் அது சொல்லித்தானே ஆகணும். ஆதிசங்கரருடைய நிகழ்ச்சியை ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலிலே வெளியிட்டதுனாலே, சைவர்களுக்கான விஷயத்தை சொன்னதுனாலே ரங்கராஜனுக்கு கோபம் என்று ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல ஆதிசங்கரர் சைவரே இல்லை, அத்வைதி. சைவ சித்தாந்தத்திற்கும் அத்வைத சித்தாந்தத்திற்கும் வேறுபாடுகள் பல உள்ளன, அதுவே தெரியல. எல்லாம் இந்து 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 இந்துன்னா என்ன, சட்டத்தில் எங்கேயுமே இந்துன்ற வார்த்தை டிஃபைன் பண்ணல, வரையறுக்கப்படவில்லை. இவர் தான் இந்து என்று யாரையும் சொல்லவில்லை. இந்து என்றால் யார் என்றால் எவர் கிறிஸ்டியன் இல்லையோ, எவர் முஸ்லீம் இல்லையோ, எவர் புத்தர் இல்லையோ, எவர் ஜைனர் இல்லையோ, எவர் பார்சி இல்லையோ, அவர் தான் இந்து. இது ஒரு டெஃபினேஷன். அதனால இந்த இந்துன்ற வார்த்தைக்கு முதல்ல நான் எத்தனை தடவை நீங்க எத்தனை கத்தினாலும் அது தவறான வார்த்தை. அப்படி ஒரு மதமே இல்லை. இது நான் சொல்லலை, திருப்பி காதல நான் காட்டுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்றது. இந்து என்பது ஒரு மதம் இல்லை, இது வாழ்வியல் நெறிமுறை என்று சொல்கிறது. சனாதன தர்மத்திலே பல மதங்கள் உண்டு. அந்த மதங்களில் ஒரு மதம் அத்வைத்தம். அந்த அத்வைத்த மதத்தின் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரருடைய திருவுருவ சிலையை கேதார்நாத்திலே திறந்து வைத்து பாரத பிரதமர் பேசுகிறார். இதுல ஒரு குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு பாரத பிரதமர் இதை செய்வதில் சந்தோஷம். ஆனால் அதிலே ஆதிசங்கரர் சொன்னார் என்று ஆதிசங்கரருடைய சித்தாந்தத்திற்கு முரணான கருத்துக்களை வெளியிடுவது கண்டிக்க வேண்டிய விஷயம், அதைத்தான் கண்டிக்கிறேன். இதுதான் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறச்சியே ஸ்டாப் பண்ணியிருந்தாக்க இது அண்ணாமலைக்கு தெரியணும். அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியின் தலைவராக இருக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி அணுக வேண்டும் என்கிற அறிவியல் ஞானம் இல்லாமல் இருக்கிறார். திரு மோடி அவர்களும் சொல்லியிருக்கார், ஞானம் ஒன்றுதான் உங்களுக்கு வழி என்று. அது வேற இடத்துல ஆதிசங்கர் சொன்னார், அது இவருக்கு சொன்னார். இதையாவது உபயோகப்படுத்திக்கணும் அவர்கள். இப்போ சுருக்கமாக முடிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் நிறைய பின்னூட்டங்கள் இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்ன தாக்குவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். பாரத பிரதமருடைய பேச்சை தமிழாக்கம் செய்வது அவ்வளவு பெரிய குற்றமா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி பேச்சை தமிழாக்கம் செய்யும் போது அதில் இருக்கும் பிழைகளை சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதியான என்னுடைய கடமை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆன்மீகத்திலே சில மேற்கோள்களை காட்டி அத்வைத்தத்திற்கும் விசிஷ்டாத்வைத்திற்கும் சைவத்திற்கும் எந்த மதத்திற்குமே நியாயத்தை செய்யவில்லை. ஏனென்றால் தப்பர்த்தம் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலே அவர் ஒரு மேற்கோள் காட்டுகிறார், அதை படிக்கிறேன், பக்கத்தில் போடுறேன். அபிகத் அகத் அபார், அபிகத் அகத் அபார், நேத்தி நேத்தி நித் நிகம் கஹ,
நேத்தி நேத்தி நித்து நிகமகஹ அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுகிறார். அவர் அவர் பேசின அதோடைய அர்த்தத்தை இந்த பக்கத்தில் அவர் பேசினதை போடுறேன் கேட்டுக்கோங்க, அப்புறம் தமிழாக்கம் சொல்றேன். रामचरित मानस को भी अगर हम देखें तो उसमें भी इस बात को दोहराया गया है, अलग तरीके से कहा गया है। रामचरित मानस में कहा गया है कि अभिगत अकथ अपार नेति नेति नित निगम कह, नेति नेति नित निगम कह, अर्थात कुछ अनुभव इतने अलौकिक इतने अनंत होते हैं कि उन्हें शब्दों से व्यक्त नहीं किया जा सकता। बाबा केदारनाथ की शरण में आकर जब भी आता हूं, यहां के कण कण से जुड़ जाता हूं, यहां की हवाएं, ये हिमालय की चोटियां, ये बाबा केदार का सानिध्य न जाने कैसी अनुभूति की तरफ खींच के ले चला जाता है जिसके लिए मेरे पास शब्द है ही नहीं। கேட்டிங்களா? இதற்கு அர்த்தம் சில அலௌகிகமான முடிவில்லாத அனுபவங்கள் சப்தங்களால் விவரிக்க முடியாதவையாக இருக்கின்றன என்று. நான் எப்பொழுதெல்லாம் கேதார்நாத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் இங்கே இருக்கும் ஒவ்வொரு துகள்களுடனும் ஒன்று விடுகிறேன். கேதார்நாத்தில் உள்ள காட், இந்த இமாலய சிகரங்கள், இங்குள்ள சாநித்தியம் என்னை கவர்ந்தெழுப்பதை விவரிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை என்று நேத்தி நேத்தி என்ற பிரம்மசூத்திர வாக்கியத்தினை எடுத்து அதை ராமச்சரித்த மானசோடு சேர்க்கிறார். இது ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமா கூர்மையா கேட்டதா உங்களுக்கு புரியும். ஆதிசங்கர் சொன்னார் என்று சொல்லி அதை விளக்குவதற்காக ராமச்சரித்த மானஸ் என்கிற புத்தகத்தை எடுக்கிறார். ஆதிசங்கரர் அத்வைதி என்று முன்னே சொன்னேன். ராமச்சரித்த மானஸ் என்பதை எழுதியவர் துளசிதாஸ். உங்களுக்கு தெரியும் ராம பக்தர். துளசிதாஸ் எந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்? அவர் ராமானந்தி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். நம்ம நாட்டில் ஏராளமான சம்பிரதாயங்கள் உண்டு. அதில் ராமானந்தி என்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அந்த ராமானந்தி சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயத்தின் ஒரு உட்பிரிவு. அந்த ராமானந்தி சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர் ராமானந்தாச்சாரியார் என்பவர். இந்த ராமானந்தி சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஒரு உட்பிரிவு. அதான் முன்னாடி ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொன்னேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர் யார் என்றால் சுவாமி ராமானுஜாச்சாரியார். நான் இருக்கும் சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்திற்கு விசிஷ்டாத்வைத்தம் என்று பெயர். ஆதிசங்கரருடைய சித்தாந்தத்திற்கு பெயர் அத்வைத சித்தாந்தம் என்று பெயர். ராமானுஜருடைய சித்தாந்தத்திற்கு பெயர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று பெயர். விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் அத்வைத சித்தாந்தத்தை கண்டனம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சைவ சித்தாந்தவாதிகளும் அத்வைத சித்தாந்தத்தை கண்டனம் செய்திருக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகள் அத்வைதிகளை குதிருஷ்டிகள் என்று சொல்வார்கள். அதாவது வேதத்திற்கு தப்பான அர்த்தம் சொல்பவர்கள் என்று அதற்கு அப்பொருள். சைவ சித்தாந்திகள் அத்வைதிகளை மாயாவாதிகள் என்று சொல்வார்கள். அதனாலே விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தாலும் சைவ சம்பிரதாயத்தாலும் கண்டனம் செய்யப்பட்டது அத்வைத சம்பிரதாயம். இதை முதல்ல நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம ரங்கராஜன் ஏதோ சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் சண்டை, ஆதிசங்கரர் சைவர் என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருப்பது உங்களுடைய ஞான சூன்யத்தை காட்டுகிறது. இதை தெரிஞ்சிக்காம நீங்கள் இந்து இந்துன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வெறும் கோவிலுக்கு மட்டும் போயிட்டா இந்துன்னு நினைக்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தை கெடுப்பதற்கான வழி. விசிஷ்டாத்வைதிகளும் அத்வைதிகளை ஏற்கவில்லை, சைவர்களும் அத்வைதிகளை ஏற்கவில்லை. சங்கராச்சாரியார் எப்படியோ அதே போல சிவாச்சாரியார்கள், ராமானுஜாச்சாரியார் எப்படியோ அதே போல சிவாச்சாரியார்களும் சங்கராச்சாரியார்களும் அவர்களெல்லாம் மத குருமார்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மூன்று மூன்று சித்தாந்தங்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். விசிஷ்டாத்வைதம் வேறு, சைவம் வேறு, அத்வைத்தம் வேறு. இதை நீங்க புரிஞ்சு காட்டா குழம்பி குழம்பி என்ன மட்டும்தான் வசவுபாடின்னு இருப்பீங்களே தவிர விஷயத்தை தெரிஞ்சுக்கவே மாட்டீங்கோ. இதுதான் சிலருடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி அத்வைத சித்தாந்தத்திலே உபனிஷத் வாக்கியமான நேத்தி நேத்தி என்பதற்கு விளக்கத்தை சொல்வதற்காக விசிஷ்டாத்வைத்தியான துளசிதாசினுடைய ஒரு படைப்பை எடுத்து அதை வைத்து விளக்குகிறார். இது எப்படி ஒப்பிட முடியும்? ரெண்டு வேற வேற சித்தாந்தம் இல்லையா? அத்வைதிகளை பொறுத்த மட்டில் பரபிரம்மத்திற்கு, அதாவது நாராயணனுக்கு குணம் இல்லை, நிர்குணன் என்று சொல்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகள் கல்யாண குணங்கள் நிறைந்தவன் என்று சொல்கிறார்கள். அத்வைதிகள் ஞான மார்க்கத்தினால் மட்டுமே மோட்சத்தை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகள் எல்லா மார்க்கத்தாலும் போகலாம், அதிலே சிறந்த மார்க்கம் சரணாகதி மார்க்கம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கம்னா என்னன்னே ஒரு மார்க்கமா இருந்தா எப்படி நமக்கு புரியும்? இருக்கட்டும். இப்போ துளசிதாஸ் ராமச்சரித்த மானஸ் என்கிற ஒரு நூலை இயற்றினார். அது என்னது? துளசிதாசின் ராமாயணம் ராமச்சரித்த மானஸ். அதிலே ராமருடைய பல குணங்களை அவர் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம சொன்ன இல்லையா, விசிஷ்டாத்வைதிகளுக்கு கல்யாண குணங்கள் நிறைந்தவன்,
பரபிரம்மம் என்று, கல்யாண குணங்களுக்கே இடமானவன் என்று ராமரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற துளசிதாஸ் அயோத்தியா காண்டத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர் எடுத்து காட்டிய இந்த ஸ்லோகம் வருகிறது. 126வது ஸ்லோகம். இன்னொன்னு சொல்றேன், இந்த ராமச்சரித்தமானஸ்க்கு அத்வைத்திகளாலே வியாக்கியானமே சொல்லி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒவ்வாத கருத்து, அதாவது பரபிரம்மம் கல்யாண குணங்களோடு கூடியது என்று துளசிதாஸ் சொல்வது அத்வைதிகளுக்கு ஏற்க முடியாத ஒன்று. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் பரபிரம்மத்திற்கு குணமே கிடையாது என்பது. துளசிதாசோ ராமருடைய கல்யாண குணங்களுக்கு தோற்றுத்தான் ராமபக்தனானார். அதனாலே ராமச்சரித்தமானஸை மேற்கோள் காட்டியது அத்வைத்தத்திற்கு செய்த அநீதி அல்லவா? நான் அத்வைத்தத்தை குறை சொல்லல. அத்வைத சம்பிரதாயத்தை அத்வைதிகள் காக்க வேண்டும். அத்வைத சம்பிரதாயத்தை நீர்த்து போக செய்வதற்காக அதை விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயமாக மாற்றி செய்வது சர்ச்சில் எல்லாம் துவஜஸ்தம்பம் வைக்கிறதுக்கும் சேம், ரெண்டும் ஒண்ணுதான். சர்ச்சில் துவஜஸ்தம்பம் வைக்கிறாங்க, உற்சவம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவர்கள் செய்வதையும் இவர்கள் செய்வதையும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். கோபம் வரவர்கள் கோபப்பட்டுங்க, இதுதான் உண்மை. ஆதிசங்கரருடைய அத்வைத சித்தாந்தத்தை விளக்குவதற்காக முற்பட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தியான துளசிதாசின் ஒரு படைப்பை எதற்கு எடுக்க வேண்டும்? இந்த கேள்வியே நிக்கிறது. அயோத்தியா காண்டத்துல இந்த ஸ்லோகத்துடைய முழு ஸ்லோகத்தையும் சொல்றேன். ராம ஸ்வரூப் துமார் பச்சன் அகோச்சர் புத்தி பர் அபிகத் அகத் அபார் நேத்தி நேத்தி நித் நிகமுக்காக என்று சொல்கிறார். அதற்கு இந்தியில போட்டிருக்கிற அர்த்தம் நான் படிக்கிறேன். ஹே ராம், ஆப்கா ஸ்வரூப் வாணி கே அகோச்சர் புத்தி சே பரே அவ்யக்த் அகத்தனீய और अपार है, वेद निरंतर उसका नेति नेति करकर वर्णन करते हैं. இதுதான் அவங்க சொல்றது. அதுக்கு தமிழாக்கணும் சொல்றேன். ஹே ராம், உங்கள் வடிவம் பேச்சுக்கு புலப்படாதது, அறிவுக்கு அப்பாற்பட்டது, வெளிப்படுத்தப்படாதது, விவரிக்க முடியாதது மற்றும் மகத்தானது. வேதங்கள் அதை நேத்தி நேத்தி என்று தொடர்ந்து விவரிக்கின்றன. இதுக்கு நிறைய வேத வாக்கியங்களை நான் சொல்ல முடியும், அது இப்போ வேண்டாம். ஆனால் இதுக்கு இவர் சொன்ன அர்த்தம், அதாவது பாரத பிரதமர் சொன்ன அர்த்தம், சில அலௌகிகமான முடிவில்லாத அனுபவங்கள் சப்தங்களால் விவரிக்க முடியாதவையாக இருக்கின்றன. நான் எப்பொழுதெல்லாம் கேதாரநாத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் அனுபவிப்பதை என்னால் வார்த்தையாலே விவரிக்க முடியாது. எதுக்கு எதுக்கு என்ன முடிச்சு? ஸ்ரீ ராமபிரானுடைய கல்யாண குணங்களை விவரிக்க முடியாது என்று துளசிதாஸ் சொல்வதை இவர் கேதார்நாத்திற்கு சென்று இவர் அனுபவிப்பதை விவரிக்க முடியாது என்பதை சொல்வதற்காக உபயோகப்படுத்திவிட்டு அதை ஆதிசங்கரர் சொன்னதாக சொல்கிறார். இதுக்கு மேல குழப்ப முடியாது யாரையுமே. இதுதான் அவர்களுடைய எண்ணமா என்று என்னுடைய கேள்வி. சனாதன தர்மிகளின் சித்தாந்தங்களை குழப்பி எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி மாயாவாதத்தை மீண்டும் சிலர் கொண்டு வருகிறார்களா என்பது என்னுடைய கேள்வி. அடுத்த பிரமாணத்துக்கு போலாம். அவர் பேசுறத நான் முதல்ல போடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். राग द्वेष के भंवर में फंस करके अपनी एकजुटता को खो रहा था, तब यानी कितना दूर का संत देखते हैं, तब शंकराचार्य जी ने कहा था, नमे द्वेष रागो, नमे द्वेष रागो, नमे लोभ मोह, मदो नैव मैं नैव मात्सर्य भाव. अर्थात राग द्वेष, लोभ मोह, ईर्ष्या, अहम, ये सब हमारा स्वभाव नहीं है. கேட்டிங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, பாரதம் ஆசை கோபம் என்கிற சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு ஒற்றுமையை இழந்த போது தீர்க்கதரிசியான சங்கராச்சாரியார் சொன்னார், நமே துவேஷராகோ நமே லோபமோகோ மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவகா. இதன் அர்த்தம், பற்று சூழ்ச்சி பேராசை பகட்டு பொறாமை மமதை மாத்சரியம் இவை நம்முடைய இயற்கை இல்லை என்பது. இது ஆத்மசதகம் அல்லது நிர்வாண சதகம் என்று சங்கராச்சாரியார் இயற்றிய ஸ்லோகத்திலிருந்து வருகிறது. ரெண்டு கதை எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கதை இருக்குது. அதில் ஒரு கதை என்னன்னாக்க, ஆதிசங்கரரை ஒருவர் நீ யார் என்று கேட்டதற்கு ஆதிசங்கரர் சொன்ன பதில்தான் இந்த ஸ்லோகங்கள் என்றும், அதற்கு பிறகு ஆதிசங்கரரை அவர் தன்னுடைய சீடராக எடுத்துக்கொண்டார் என்றும் ஒரு கதை எனக்கு தெரியும். மற்றொரு கதை, ஒருவர் எப்பொழுதும் சிவோகம் சிவோகம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஆதிசங்கர அவரிடம் சென்று நீ எப்படி சொல்ல முடியாது என்று சொன்னதற்கு எல்லாமே சிவமயம்தானே என்று அவர் பதில் சொல்ல, அதற்கு ஆதிசங்கரர் கொதிக்கும் உருக்கிய இரும்பை எடுத்து குடித்தார், அதை நீயும் செய்வாயா என்று கேட்டார். அவராலே செய்ய முடியாதல்லவா, அதனாலே எல்லோராலும் சிவோகம் என்று சொல்ல முடியாது. ஞானம் பெற்றவன் தான் தான் சிவன் என்று அறிந்தவன் மட்டுமே. எப்படி எனக்கு கொதிக்கும் இரும்பு பிழம்பும் குளிர்ந்த ஐஸ் கட்டி தண்ணியும் ஒன்றோ, அதே போல
சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை வரும்போதுதான் நீ சிவோகம் என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று இரண்டு விதமான கதை எங்களுக்கு தெரியும். இது ரெண்டு உண்மையான எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்ட கதையை சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆத்ம சதகம் நிர்வாண சதகம் என்கிற இந்த படைப்பிலே மூன்றாவது ஸ்லோகம், நமே துவேஷராகோ நமே லோபமோகோ மதோனைவ மதோனைவ மேனைவ மாத்சரிய பாவகா, இது அவர் சொன்னது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது, ந தர்மோ ந சார்த்தா ந காமோ ந மோக்ஷா சிதானந்த ஸ்வரூபா சிவோகம் சிவோகம் என்று இதில் இருக்கிறது. இதற்கு அர்த்தம், எனக்கு வெறுப்பு இல்லை, பற்று இல்லை, எனக்கு பேராசை இல்லை, மோகம் இல்லை, எனக்கு தற்பெருமை இல்லை, பொறாமை இல்லை, நான் நான்கு புருஷார்த்தங்களுக்குள் கட்டுப்பட மாட்டேன், அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் ஆகிய நான்கு புருஷார்த்தங்களுக்குள் நான் கட்டுப்பட மாட்டேன், நானே சிவன் நானே சிவன் என்று ஆதிசங்கரர் சொல்வதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதற்கு சம்பந்தமே இல்லாமல் பாரதம் ஆசை கோபம் என்கிற சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு ஒற்றுமை இழந்தபோது தீர்க்கதரிசியான சங்கராச்சாரியர் சொன்னார் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதன் அர்த்தம் பற்று சூழ்ச்சி பேராசை பகட்டு பொறாமை மமதை மாத்சரியம் இவை நம்முடைய இயற்கை அல்ல என்பது என்று சொல்லியிருக்கிறார். இது தான் இல்லை என்று ஆதிசங்கரர் சொன்னது, பாரத தேசத்திலே இருப்பவர்கள் அனைவருக்கும் சொன்னது அல்ல. அப்படி அவர் சொல்லியிருக்கவே முடியாது, ஏனென்றால் அவர் அத்வைத்தி. அத்வைத்தி என்றால் தன்னை தவிர மேறு எல்லாமே மாயை என்றால் பாரதம் என்ற ஒரு தேசமே மாயை, அதில் இருக்கும் மக்களே மாயை, இதுதான் அத்வைத சித்தாந்தம். நான் சொல்றதுல தவறு இருந்தால் அத்வைதிகள் என்னை கண்டிக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அத்வைத சித்தாந்தத்தை புரிந்த வரையிலே நான் சொல்கிறேன். அடுத்தது அடுத்து அவர் சொல்றதை நான் போடுறேன், கேட்டுக்கோங்க. शंकाओं आशंकाओं को ऊपर उठने की मानव जात को जरूरत थी, तब समाज में चेतना फूकी और आदिशंकर ने कहा नवे मृत्यु शंका नवे जाति भेद, यानी नाश विनाश की शंकाएं जात पात के भेद से हमारी परंपरा का कोई लेना देना नहीं है, हिस्सा नहीं है। हम क्या है, हमारा दर्शन व विचार क्या है, यह बताने के लिए आदिशंकर ने कहा चिदानंद रूप चिदानंद रूप शिवोहम शिवोहम चिदानंद रूप शिवोहम शिवोहम, अर्थात आनंद स्वरूप शिव हम ही है, जीवत्व से ही शिवत्व है और अद्वैत का सिद्धांत। கேட்டிங்களா, இதுல அர்த்தத்தை நான் தமிழ்ல சொல்லிடுறேன். மனித குலம் இந்தியாவை ஜாதி மற்றும் மத எல்லைகளுக்கு அப்பால் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சந்தேகங்கள் மற்றும் அச்சங்களுக்கு அப்பால் உயர அவர், அதாவது ஆதிசங்கரர், சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனால் ஆதிசங்கரர் சொன்னார் நமே மிருத்யு சங்கா நமே ஜாதி பேதஹா, இதன் அர்த்தம் அழிவை குறித்த சந்தேகம் ஜாதி வேறுபாடுகள் இவற்றுக்கும் நமது பாரம்பரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பங்கும் இல்லை, நாம் யார், நம்முடைய சித்தாந்தங்கள் மற்றும் எண்ணங்கள் என்ன, இவற்றை விளக்க ஆதிசங்கரர் சொன்னார் சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம், அதாவது ஆனந்த ஸ்வரூபம் நாமே, ஜீவத்வத்திலேயே சிவத்வம் உள்ளது என்று அவருடைய அர்த்தம். இதுக்கு தமிழாக்கும் இப்ப இந்த ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகத்தை நான் சொல்றேன். ந மிருத்யுர் ந சங்கா ந மே ஜாதி பேதா பிதானைவ மேனைவ மாதா ந ஜன்மஹ ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யம் சிதானந்த ஸ்வரூபா சிவோகம் சிவோகம், இதுதான் இந்த ஸ்லோகம். அதே ஸ்லோகம் தான், நீ யார் என்று கேட்பதற்காக தான் இது என்று அவர் சொல்கிறார், தான் தான் சிவோகம் நானே சிவன் என்று அவர் சொல்கிறார் என்பதற்கு. இதற்கு அர்த்தம் நான் மரணம் பயம் முதலியவற்றிற்கு அப்பாற்பட்டவன், ஜாதி பேதத்திற்கு அப்பாற்பட்டவன், எனக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, எனக்கு பிறவியும் இல்லை, நான் பந்துவில்லை நண்பன் இல்லை குரு இல்லை மாணவன் இல்லை, நான் சிதானந்த ஸ்வரூபமாகிய சிவனே நானே சிவன் நானே சிவன் என்று ஆதிசங்கரர் சொல்லுகிறார். இதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதி பேதங்களுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம், புரியல. நான் வந்து நையாண்டி பண்ணல, உண்மையை சொல்லுகிறேன். தயவு செய்து ஆன்மீக விஷயத்திலே அரசியல்வாதிகள் வியாக்கியானங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லி ஒதுங்க வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது தான். இதை ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து குறை கண்டுபிடிக்கணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் சம்பிரதாயத்தை குலைத்தால் அதை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்படுகிறது, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக ஞான விகின சர்வமதேனு முக்திம்ன பஜதி ஜன்மசத்தேன என்று ஒரு மேற்கோளை எழுகிறார். அதாவது அவர் சொல்றதை நான் போடுறேன். சங்கராச்சாரியே பாரத் கி சேத்தனா மே ஃபிர் சே பிராண் ஃபூகே ஔர் ஹமே ஹமாரி ஆர்த்திக் பரமார்த்திக் உன்னதி கா மந்திர தியா பன தியா. உன்னோனே கஹா ஞான விஹீன, देखिए ஞான கி உபாசனா கே மஹிமா ஹமாரே கிதனா மஹத்வ ரக்தா ஹே. ஞான விஹீன சர்வமதேன் முக்திம் ந பஜதி
छन्मशतेना, यानी दुख कष्ट और कठिनाइयों से हमारी मुक्ति का एक ही मार्ग है और वो है ज्ञान। भारत की ज्ञान की, विज्ञान और दर्शन की जो कालातीत परंपरा है, उसे आदि शंकराचार्य जी ने फिर से पुनर्जीवित किया, चेतना भर दी। इधर के तमिल अर्थ तो चल रहे हैं, சங்கராச்சாரியார் பாரதத்தின் உணர்வுக்கு மீண்டும் உயிர்ப்பித்து நமது பொருளாதார மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான மந்திரத்தை சொன்னார். முன்னாடி சொன்னல்லையா ஆத்மசதகம்ன்றது, அதுல இந்த பொருள் ஆசை பாசம் முதலியவற்றையெல்லாம் துறந்தால்தான் நீ மோட்சம் பெறுவாய் என்று உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இங்க என்னன்னா பொருளாதாரத்திற்கான மந்திரத்தை சொன்னார் என்று இவர் சொல்வது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. ஞானவிஹீன சர்வமதேனு மிருத்திம்ன பஜதி ஜன்மசத்தேன, அதாவது துன்பம் மற்றும் கஷ்டங்களிலிருந்து நமக்கு முக்தி கொடுக்கக்கூடிய மார்க்கம் ஒன்று உள்ளது, அதுதான் ஞானம். பாரதத்தின் ஞானம், இங்கே விஞ்ஞானம் அவரை ஏற்றுக்கிறார் பாருங்க, விஞ்ஞானம் சம்பிரதாயம் முதலியவற்றின் அனாதியான பரம்பரையை ஆதிசங்கரர் மீண்டும் புதுப்பித்தார் என்று எழுதுகிறார். விஞ்ஞானத்துக்கெல்லாம் அவரெல்லாம் போல மோட்சத்துக்கான வழியை சொல்லுகிறார். அவருடைய சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம், அதிலே மோட்சத்திற்கு போகக்கூடிய மார்க்கம் ஞான மார்க்கம் ஒன்றே என்று அவர் சொல்கிறார். இது முன்னாடியே நேற்றுக்கு சொன்னால் போல பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு ஒரு பாட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாட்டுடைய ஸ்லோகங்களிலே 17வது ஸ்லோகமாக வருகிறது. அதை மொத்தமும் சொல்கிறேன், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறேன். கிருத்தே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவா தானம் ஞானவிஹீனா சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜென்மசத்தேன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இது எதுக்கு சொல்றாருனாக்க, மோக்ஷத்திற்கு போக வேண்டுமென்றால் கோவிந்தனை பஜனம் செய். கோவிந்தன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவனை பஜனம் செய்தால் மட்டுமே மோக்ஷம் கிடைக்கும். அதனாலே கோவிந்தனை பஜனம் செய் என்று அத்வைத்தியான ஆதிசங்கரர் சொல்லுகிறார். மோக்ஷமிச்சேது ஜனார்த்தனாது என்று சொல்வார்கள். ஜனார்தனன், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவன் என்று அந்த அடிப்படையிலே இவரும் பஜ கோவிந்தம் என்று சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் கிருத்தே கங்கா சாகர கமனம், அதாவது கங்கைக்கரையிலே வசிக்கலாம், விரத பரிபாலனம் அதவா தானம், அங்கே விரதம் இருக்கலாம், தன் செல்வத்தை எல்லாம் கூட தானம் செய்து விடலாம். ஞானவிஹீன சர்வமதேன முக்திம்ன பஜதி ஜென்மசத்தேன, என்ன செய்தாலும் மெஞ்ஞானம் ஏற்படாத வரையிலே 100 ஜென்மமானாலும் மோக்ஷம் கிடைக்காது. அதனாலே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தனை பஜியுங்கள் கோவிந்தனை பஜியுங்கள், மூட்டாள்களே கோவிந்தனை பஜியுங்கள் என்று ஆதிசங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்திலே சொல்கிறார். அதை இவர் பாரதத்தின் விஞ்ஞானம் ஞானம் சம்பிரதாயம் முதலியவற்றை அனாதியான பரம்பரையை ஆதிசங்கரர் மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, மீண்டும் சொல்லுகிறேன். கோபப்படுபவர்கள் கோபப்பட்டு கொள்ளுங்கள். நம்முடைய சனாதன தர்மத்திலே வெளித்தோற்றத்திலே கோவில்கள் இடித்து நொறுக்கப்படுவதை நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள், அதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் இந்த கோவிலுக்கு ஆணி வேறாக அடித்தளமாக இருப்பது நம்முடைய சித்தாந்தங்கள், நம்ம நாட்டு மதங்கள், சைவ மதம் வைஷ்ணவ மதம் சாக்த மதம் போன்ற மதங்கள் நம் கோவில்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றன. பல அந்நியர்கள் இந்த நாட்டிலே படையெடுத்து வந்து வெளித்தாக்குதலாக நம் கோவில்களை நாசம் செய்து சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றார்கள். இதையெல்லாம் பார்த்து விடலாம், புரிந்து கொண்டு விடலாம். ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது, சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாதது சித்தாந்தங்கள். இந்த சித்தாந்தங்கள் அடிப்படையாக இருந்து தக்க வைத்து கொண்டால்தான் இந்த விரோதிகளை தோற்கடிக்கும் பொழுது மீண்டும் நம்முடைய கோவில்கள் புனர் நிர்மாணம் செய்யப்படும். ஆனால் சித்தாந்தங்களை அழித்து விட்டால் எல்லாம் ஒன்றே. நிறைய பேர் சொல்றாங்க, அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயிலும் மண்ணு. இதை சைவர்களும் ஏற்க மாட்டார்கள், வைஷ்ணவர்களும் ஏற்க மாட்டார்கள். சைவர்கள் என்று நான் சொல்வது தீட்சை பெற்ற சைவர்களை, வைஷ்ணவர்கள் என்று நான் சொல்வது சமாஷ்ணயம் ஆகிய வைஷ்ணவர்களை, அதுவும் தீட்சை தான். அப்படி தீட்சை பெற்றவர்கள் அதே எண்ணத்தில் இருந்தால் அவருடைய ஆச்சாரியர்களிடம் சென்று கேட்க வேண்டும். யாரோ ஆச்சாரியர்கள் இல்லை சைவர்களுக்கு, சிவாச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்கள். ஒரு தப்பான அர்த்தம் என்னன்னா, சிவாச்சாரியர்கள் பூஜாரிகள் அர்ச்சகர்கள் மட்டுமே என்று பலரும் நினைக்கிறார்கள், அது தவறு. சைவ சம்பிரதாயத்தை வழிநடத்தும் ஆச்சாரியர்கள் அவர்கள் சிவபூஜையும் கோவிலிலே செய்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியாம இவர்களெல்லாம் வெறும் பூஜை செய்பவர்கள் அர்ச்சகர்கள் மட்டும்தான் என்று, அவர்களுக்கு இணையாக என்னையும் சேர்த்துக்கொள் என்று பலரும் எல்லாரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்வது நகைப்புக்குரியது. எப்படி முடியும்?
ஒரு ஆச்சாரிய பீடத்திற்கு எப்படி இவர் எல்லாராலும் போக முடியும்? அது நாயன்மார்களே அப்படி செய்யவில்லை. அதே போலத்தான் வைஷ்ணவத்திலும் யார் வேண்டுமானாலும் ஆச்சாரியர்களாக ஆகிவிட முடியாது. சுவாமி ராமானுஜரால் நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆச்சாரியர்களாக இருக்க முடியும். அத்வைத சம்பிரதாயத்தில் சங்கராச்சாரியர்கள் இருக்கிறார்கள். யார் வேணாலும் சங்கராச்சாரியர் ஆகிட முடியுமா? காஷாயம் கட்டிண்டா ஆயிடலாமா? சங்கராச்சாரியர்னு சொல்லிட முடியுமா? அத்வைத்தியாக இருந்தாலும் முடியாது. அதனால இதெல்லாம் வந்து விளையாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களை புதியதாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள், நீங்கள் சனாதன தர்மிகள் என்றதை உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் மதம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய மதத்திற்கு மதம் மாறாதீர்கள். இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லை. அந்த இல்லாத மதத்திற்கு மதம் மாறினால் இப்படித்தான் நம் கோவில்கள் அரசியல் கூடாரமாக மாறும். ஐயோ, மாற்று மதத்தவர்கள் வந்து நம்மளை மாற்றி விடுவார்களே என்றால், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சொன்னா போல ஞான விஹீனாக இருந்தால் அப்படித்தான் ஆகும். நம் மதத்தின் பெருமை என்ன, இதன் தனித்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல், எப்படி கிறிஸ்தவ மதம் ஒன்று இருக்கிறோ, எப்படி இஸ்லாம் மதம் இருக்கிறதோ, அதே போல இந்து மதம் என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம் நாட்டில் நம் மதங்கள் அழிக்கப்படும். இதுதான் சிலருக்கு குறிக்கோளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை நடத்த விடக்கூடாது என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். என்னால் முடியுமான்னா தெரியல. என்னால் முடியுமானா, நான் எப்படி சாமானியன்? அந்த பெருமாள் இருக்கா, அவனால் முடியுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. முன்பு எல்லா சம்பிரதாயங்களும் வேத சம்பிரதாயங்கள் எல்லாம் பொய் என்று பௌத்தர்களும் ஜெயினர்களும் வேதத்தையே இல்லை என்று செய்தார்கள். அப்பொழுது ஆதிசங்கராச்சாரியார் வேதத்தை ஸ்தாபனம் செய்தார் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது எல்லாம் ஒன்று என்று சொல்லி ஏமாற்றியவர்கள், இப்பொழுது எல்லாம் என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள் இருவருமே சனாதன தர்மத்தின் விரோதிகள் தான். எல்லாம் ஒன்னா எதுக்கு இருக்கணும்? அஞ்சு வரலாம் ஒன்னா மாதிரியா இருக்கு. ஆனா இது ஒரு கை என்று தானே சொல்கிறோம். அதே போல இதெல்லாம் வைதிக மதங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே அவசியம் இல்லை. வேறுபாடு இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இல்லாமல் ஒன்று ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மை படைத்தது. அதனால்தான் வெளிநாட்டவர்கள் பல அந்நிய மதங்கள் இங்கே வந்து நம்மை மாற்றுவதற்கு திக்கு திணறி போய்விட்டது. அதை மாற்ற வேண்டுமென்றால் நம்மை எல்லாம் இந்துக்கள் என்று ஒற்றையாக ஒரு அடையாளப்படுத்திவிட்டால் நம்மை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், என்னை என்ன வேணா வசவு பாடுங்கோ, அதை பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லை. கோவிலுக்குள்ளே அரசியல் கூட்டத்தை கூட்டிவிட்டு அதை ஒப்புக்கொள்ளக்கூட தைரியம் இல்லாமல், அதோ போகிறான் பார் திருடன் என்று மற்றவர்களை காட்டி இங்கே நம்மை நம் கீழே இவர்கள் குழிபறித்து கொண்டிருப்பதை நாம் அனுமதிக்க கூடாது. இதை விழிப்புணர்வுடன் நாம் தான் தடுக்க வேண்டும். பல பேருக்கு நான் சொல்றது புரியாது, ஆனால் பின்னூட்டங்களிலே பார்த்தால் ஒரு சிலருக்கு இது புரிகிறது. இந்திய நாட்டிலே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியர்கள் எல்லோரும் இல்லை, அதில் 99% பேர் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 1% பேர் தான் இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்று மும்முரமாக இருந்து அதற்காக போராடி விடுதலையை இன்று நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் என்றைக்குமே அன்று பிரகலாதன் ஒரே ஒரு குழந்தை தான், ஹிரண்யகசிப்பு என்கிற கொடியவனை எதிர்த்தான். அதனால் நிறைய பேர் இருந்தால் தான் அது சாத்தியமாகுன்றதெல்லாம் தவறு. அதெல்லாம் தவறான எண்ணம், ஞானம் இல்லாததால் வருவது. நாம் பலரும் நம்முடைய இத்திஹாச புராணங்களை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை கூட இல்லாமல் நாம் நம்மை இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 99% இப்படித்தான் இருக்கீங்க, குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள். நீங்களெல்லாம் முதலிலே நம்முடைய சம்பிரதாயம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல கோவிலில் போய் உண்டியலில் திறக்கிறானே, அப்போ சாவி ஒழுங்காக போட்டு தான் திறக்கிறானா என்றதை முதல்ல நீங்கள் பார்க்கறதுக்கு கூட உங்களால் முடியல. ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை தரம் சொன்னேன், தவறாக எடுக்கிறாங்கன்னு, அதுக்கப்புறம் 2 திறந்துருக்காங்க, நீ யாரும் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் ஐயோ, தங்கத்தை எடுக்கிறானே, வெள்ளி எடுக்கிறானே, அதை பற்றி நீ என்ன செஞ்சியா, இதை பண்ணியே செஞ்சியா, நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ பாஜகவுடைய தவறை சுட்டி காட்டி விட்டேன் என்றால், ஆஹா, நீ இந்திய நாட்டுக்கு எதிரி, நீ இந்துக்கு எதிரி என்று நீங்கள் கூக்குரலிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் நன்றாக செய்து கொள்ளுங்கள். என்னை அது இம்மியளவும் பாதிக்காது. மாறாக என்னுடைய பெருமானுடைய இந்த கைங்கரியத்தில் இன்னும் எனக்கு வைராக்கியத்தை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே நான் செல்கிறேனே ஒழிய, போறவர்கள் சொல்வதற்கெல்லாம் நான் வந்து அவர்கள் ஆசைப்படுவதற்காக அவர்களுக்கு பிடித்தமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒருத்தராலையும் முடியாது. எல்லாரையும் எல்லாராலும் திருப்திப்படுத்த முடியாது. லோகோ பின்னருச்சிகி. ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டாக்க அது நன்னா இருக்குன்னு 4 சொல்லுவா, நன்னா இல்லைன்னு 4 சொல்லுவா, அது அப்படித்தான். அதனால் சொல்வதையெல்லாம், நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் செயல்படவில்லை, செயல்படுங்கள். கோவிலுக்குள்ளே சென்று அங்கே நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்க ஆரம்பியுங்கள்.
அரசு கோவிலிலே தலையிட்டு இதை இப்பொழுது செய்ய இப்பொழுது செய்யாதே என்று சொல்லும்போது அதை எதிர்த்து சொல்லுங்கள். பிறகு சித்தாந்த ரீதியாக என்னுடன் பேச வாருங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நாளும் தயங்காமல் எத்தனை நேரமானாலும் சொல்லுகிறேன். ஆனால் காதல் ரெண்டுத்தையும் பொத்திப்பேன், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், எனக்கு வேணுங்கிறத நீ சொல்லுன்னாக்க அதுக்கு வேறு சேனல் பாருங்கோ. நிறைய பேர் உபன்யாசம் பண்ணுறா, உபன்யாசம் பண்ணி ஆஹா பெருமாள் இப்படியாகும் அப்படியாகும்ன்றா, ஆனால் பெருமாளுடைய திருவடியை உடைந்ததை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, அதை உடைத்த அயோக்கியர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. ஸ்ரீரங்கத்தில் தான் சொல்கிறேன், ஸ்ரீரங்கநாதரின் திருவடிகளை சிதைத்தார்கள், அதை பற்றி பேசுவதற்கு வக்கே இல்லாத உபன்யாசகர்கள் இருந்தென்ன இல்லாமல் இருந்தென்ன. பெரிய பெருமாளின் திருவடியை பற்றி கவலை இல்லாதவர்கள் எத்தனை பேசினாலும் பேசுவதையெல்லாம் கேட்டு ஆஹா ஓஹோ அழகாக பேசுகிறீர்கள் என்று பாராட்டை பெறுவதற்கு என்னாலும் முடியும். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய சேனலை பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோன்னு ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த சேனல்லேருந்து வெளியில் போயிடுங்கோ, பார்க்கவே பார்க்காதீங்கோ, பிளாக் பண்ணிவிடுங்கோ, என்ன வேணால் பண்ணுங்கோ. ஒருத்தரை வீட்டில் வந்து இதனை பார்த்து தான் ஆகணும்னு நான் ஒரு நாளைக்கும் சொன்னது கிடையாது. என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் 1008 பேர் உலகத்தில் இருக்காங்க சார், எல்லாரும் உங்கள் கருத்துக்கு ஒத்து போகிறாங்களான்னு அதே போல் இன்னொருத்தர் இருக்கான்னு விட்டுட்டு போயிடுங்கோ. இல்லைன்னா கேட்டு தெரிந்து கொள்வதற்கான பொறுமையை வளர்த்து கொண்டு சிஷ்யபாவத்தோடு வாருங்கள். சரியான தகுதியான ஆச்சாரியர்களிடம் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுகிறேன், அவர்களிடம் சென்று நீங்கள் சரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். புஸ்தகத்தை படிக்காம எல்லாம் எனக்கு தெரியும் என்று சில பேர் சொல்வது அரசியலுக்கு வேண்டுமென்றால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் நன்றாக இருக்கலாம், ஆன்மீகத்திற்கு ஒத்து வராது. ஆன்மீகம் அல்ல இது, அரசியல். அரசியலுக்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசியல் கோவிலுக்குள் வரக்கூடாது. அரசியல்வாதிகள் கோவிலுக்குள் பக்தர்களாக மட்டுமே வரலாமே ஒழிய அரசியல்வாதிகளின் போர்வையிலே இந்துக்களின் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இது தடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சனாதன தர்மியும் தன்னுடைய பெருமானுடைய கோவிலை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் உங்களுக்கு பிறவியை கொடுத்திருக்கிறான். அந்த பிறவியை வீணடித்துவிட்டு ஏமாற்றுபவர்கள் பின்னால் சென்று விடாதீர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.